வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது மூங்கால் ஃப்ரை. மூங்கால்னா பாசி பருப்பு இருக்குங்களா, அதை பயன்படுத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடையில எல்லாம் மூங்கால் ஃப்ரை இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ரிசர்வேஷனுக்காக கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க, சோடா உப்பு இப்படிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலே மொறுமொறுப்பாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பை தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டே ஊற வைங்க. அதுக்கப்புறம் அலசினீங்கன்னா பருப்பெல்லாம் உடஞ்சிரும். அதனால் நம்ம அலசி நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்ச பாசி பருப்பை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாசிப்பருப்பை கொட்டி ஈரம் இல்லாமல் ஃபேன் போட்டு காய வச்சுக்கலாங்க. வெயிலில் வைக்கணும்னு கிடையாது. அந்த ஈரம் மட்டும் போனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனில் ஆற வச்சு உதிரிய ஈரம் இல்லாமல் இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மூங் தாலை போட்டு பொறிச்சு எடுக்கலாம். அப்படியே போட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் இது மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்தோன்னா தீயாமல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டரில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நேரம் இப்படி பொங்கி வந்ததுன்னா கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. வர கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். அடங்கினோடனே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் வர வரதுலாம் அடங்கிருச்சுங்க. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் விரித்து அதில் இதை கொட்டிக்கலாங்க. இது மாதிரி நுரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மொறுமொறுன்னு நம்ம மூங் தால் பொறிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வைக்கும் பொழுது எண்ணெயெல்லாம் அதில் உறிஞ்சி எடுத்துரும். அப்புறம் நமக்கு நல்லா எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக நமக்கு இது மாதிரி பொறுன்னு கிடச்சிரும். இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பருப்பு ஊற வைக்கும் பொழுதே அளவாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்தும் ஊற வைக்கலாம். அந்த உப்பே போதும். இல்லை எண்ணெயில் பொறிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மட்டும் லைட்டாக சேர்க்குறேன், ஏன்னா எனக்கு உப்பு தேவையில்லை. ஏன்னா இதுக்கு உப்பு தேவையில்லை, உப்பு இல்லாமலே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். லைட்டாக வேணால் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே இதாகிடுச்சு. இதை பாருங்க டிஷ்யூவில் வைக்கிறப்ப இல்லை. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான மூங் தால் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம எடுத்து வச்சு இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா நல்லா ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம், வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது, நல்ல ஹெல்தியானதும் கூட. தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.